பொள்ளாச்சி அருகே பெற்ற தந்தையை மகன் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கரப்பாடி பகுதியைச் சேர்ந்த சிவலிங்கம் தினமும் மது அருந்திவிட்டு தனது மனைவியுடன் தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் சிவலிங்கத்தின் மகன் கார்த்தி தனது தந்தை மீது கோபத்தில் இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் டாஸ்மாக் கடையில் மது அருந்து கொண்டிருந்த தனது தந்தையை கார்த்தி அறிவாளால் சரவாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தலைமறைவானார். இதுகுறித்து விசாரணை நடத்திய தனிப்படை போலீசார் தேனி பகுதியில் பதுங்கியிருந்த கார்த்திக் அவரது நண்பர்கள் சங்கீத் மற்றும் குமார் ஆகிய மூன்று பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் மாநிலம் தழுவிய மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஓய்வூதியம், உயிரிழந்த சத்துணவு ஊழியர்களின் வாரிசுகளுக்கு வேலை வழங்க வேண்டும், கொரோனா காலத்தில் காலாவதிகான உணவுப் பொருட்களுக்கு யார் பொறுப்பு ஏற்பார்கள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண் சத்துணவு ஊழியர்கள் கலந்து கொண்டனர். சிட்லப்பாக்கம் சேலையூர் காவலர்களை கண்டித்து தாம்பரம் நீதிமன்றத்தின் முன்பு வழக்கறிஞர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வழக்குகள் சம்பந்தமாக காவல் நிலையம் செல்லும்பொழுது காவலர்கள் தங்களை ஒருமையில் பேசி அவமதிப்பதாக வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் இந்த வழக்கை கிடப்பில் போடுவதாகவும் அவர்கள் புகார் தெரிவித்தனர். திருப்பூர் ரயில் நிலையத்தில் உள்ள தகவல் மையத்தின் பெயர் பலகை ஹிந்தியில் எழுதப்பட்டிருப்பதைத் தொடர்ந்து பல்வேறு தரப்பில் இருந்து எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து அவசரமாக அகற்றப்பட்டது. புதிதாக அச்சிடப்பட்டு வைக்கப்பட்ட அறிவிப்பு பலகையில் தமிழுக்கு பதில் ஹிந்தி எழுத்துக்களில் எழுதப்பட்டிருந்தது. இது அப்பட்டமான ஹிந்தி திணிப்பு என புகைப்படத்துடன் சமூக வலைதளங்களில் பலர் பதிவிட்டனர். பொதுமக்கள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து ரயில்வே அதிகாரிகள் அந்த பெயர் பலகையை கிழித்து அகற்றினர். சென்னை பூந்தமல்லி நகராட்சியில் கழிவு நீரை எவ்வாறு பாதுகாப்பது உபகரணங்களும் இன்றி ஊழியர்கள் அகற்றி வருவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. காந்தி நகர் பகுதியில் சுமார் 500 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த பகுதியில் குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய சாலைகளில் கழிவு நீர் தேங்கி இருப்பதால் டெங்கு கொசு உற்பத்தியாகி பொதுமக்களுக்கு தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த சாலையில் அமைக்கப்பட்டுள்ள கழிவுநீர் கால்வாய் இருந்து கழிவுநீர் செல்ல வழி இல்லாமல் சாலையிலேயே தேங்கி நிற்பதால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசி வருகிறது. இந்நிலையில் தேங்கி நிற்கக்கூடிய கழிவு நீரை பூந்தமல்லி நகராட்சி ஊழியர்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி கழிவு நீரை அப்புறப்படுத்தி வருகின்றனர். அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் ஊழியர்களும் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.